எக்மோர் போலீஸ் மியூசியத்துல இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். சிறைச்சாலையில உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வடிவமைப்பை இங்க வச்சிருக்காங்க. சிறைச்சாலையில இந்த கம்பிகள் எப்படி வந்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி கம்பி தான் இங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சிறைச்சாலையில வந்து புகைப்படம் எடுப்பதற்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அந்த விஷயத்தையும் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அது மாதிரி இந்த சிறைச்சாலை முன்பு இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது இங்க ரெடிட்ஸ்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க வச்சிருக்காங்க. தூக்கு மேடையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற புகைப்படத்தலாமோ இங்க வந்து வச்சிருக்காங்க. கடைசியா எப்போ வந்து தூக்குல போட்டாங்க அது போன்ற விஷயங்களையும் இங்க வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா கடிதங்கள், அந்த கடிதங்களும் வந்து இங்க வந்து காட்சிக்காக வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. இது போன்ற விஷயங்களாமும் இங்க வந்து இடம்பெற்றிருக்கு. இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம சென்னையில பார்க்க போறது பாத்தீங்கன்னா, தரமணி பகுதியில அரசு கலைக்கல்லூரியோட விடுதி வந்து ரொம்பவே சிதறம் அடைஞ்சிருந்தது. இது தொடர்பா நம்ம வந்து நம்ம சென்னையில வந்து நம்ம பதிவும் பண்ணிருந்தோம். இப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கண்டிருக்கு. அது என்னன்றத இப்ப பாத்துடலாம். சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியின் அரசு மாணவர் விடுதி பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் மாணவர்கள் ஒரு அசாதாரண சூழலில் அவர்கள் தங்கியிருப்பதாக நம் தகவல் வெளியிட்டிருந்தோம். ஏனென்றால் இந்த கட்டடம் மிகவும் பழமையான கட்டடம், சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டடம் இருப்பதன் காரணமாகவும், மேலும் பல இடங்கள் பழுதடைந்து காரைகள் பெயர்ந்து உடைந்த நிலையில் காணப்படுவதால் இந்த கட்டடம் இடிந்து விடுமோ என்ற ஒரு அச்சநிலை இருப்பதாக நம் தகவல் வெளியிட்டிருந்தோம். அதே நேரத்தில் இங்கு ஒரு சுகாதாரமற்ற சூழல் நிலவிக் கொண்டிருந்தது. புதர் மண்டி கிடப்பதுடன் கழிவுநீர் அங்கங்கே தேங்கியிருந்தது. மாணவர்கள் மழைக்காலத்தில் பெருந்த சிரமத்தோடு இங்கு தங்கி படித்துக் கொண்டிருப்பதாக நம் தகவல் வெளியிட்டிருந்தோம். மேலும் மாணவர்களுக்கு மெஸ் இயங்கப்படாததால் உணவு தேடி அவர்கள் அலைந்து கொண்டிருப்பதாகவும் நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் அரசு இந்த மாணவர் விடுதியை சீரமைக்க தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. பழுதடைந்த இந்த மாணவர் விடுதியை உடனடியாக சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை இறங்கியிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் காரைகள் பெயர்ந்து கட்டடம் வழிவிழந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும், வண்ணம் பூசப்படும் என்றும், மேலும் மாணவர்களுடைய அறைப்பகுதியில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் உள்ளிட்டவையும் சீரமைக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். 15 நாட்களுக்குள் இந்த பணிகள்லாம் முடிக்கப்படும் என பொதுப்பணித்துறை தரப்பில் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளையில் மாணவருக்கான மெஸ் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மாணவர்கள் தேர்வு நேரத்தில் உணவுக்காக தேடி அலையும் நிலை தற்போது தவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பழுதடைந்த பகுதி உடனடியாக இடித்து அப்புறப்படுத்தப்பட்டு புதிய மாணவர் விடுதி கட்டடம் கட்டும் பணி ஒரு மாதத்திலிருந்து 1.5 மாதத்துக்குள் தொடங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாணவருக்கான புதிய விடுதி கட்டடம் விரைவில் இங்கு கட்டப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த செய்தியை புதிய தலைமுறை நேரடியாக களத்துக்கு வந்து பதிவு செய்ததுடன் பத்திரிகைகளும் இதுகுறித்த செய்தியினை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு இந்த பழமையான இந்த மாணவர் விடுதி கட்டடத்தை சீரமைப்பதுடன் புதிய மாணவர் விடுதி கட்டடத்தை கட்டவும் முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுரேஷ்குமார்.